வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மிக்ஸியில் இருக்க ஜார். மிக்ஸியில் இருக்க ஜாரில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மிக்ஸி ஜாரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியில் ஒரு வாஷர் இருக்குது, அதை தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேடு இருக்குது, இதில் ஒரு ஹேண்டில். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கப்ளர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து சாஃப்ட்டு புஷ்ஷு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இப்போது மிக்ஸி ஜாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இப்போ என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சர்வீஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸிக்கு அதோடய மூடி டேமேஜ் ஆகிட்டுனாலும் சரி, இந்த மாதிரி வாஷர் போயிட்டு அப்படின்னாலும் சரி, அது நம்ம ஈஸியாக மாட்டிடலாம். இப்போது மூடினா புதுசாகவே வாங்கிடலாம், வாஷர் அப்படின்னா இது தனியாகவே கிடைக்கும். நீங்கள் கேட்டீங்க, ஹோல்சேலில் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். பாருங்கள், ஒரு பழைய வாஷர் எடுத்துகிட்டு புது வாஷர் இப்படி தான் நம்ம ஃபிட் பண்ணுதோம். இதோடய ரேட்டில் எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஒர்க்கை முடிச்சிட்டோம், அதாவது ஒரு புது மூடி நம்ம மாற்றிடலாம், வாஷர் அங்கேயே வாங்கி மாற்றிடலாம். இப்போது ஒரு உள்ளே இந்த மாதிரி பிளேடு இல்லை கீழே இந்த பாட்டம் இப்படிங்கிறதெல்லாம் மாற்றதில் தான் நிறையா வேலை இருக்குது. பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சாரையை பாருங்கள், இதோடய பாட்டம் எப்படி ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா, சரியாக வந்து அரைப்படலை அப்படிங்கிறது இல்லை. இதில் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வச்சு யூஸ் பண்ணவும் பயமாக இருக்கு, ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பாருங்கள், கப்ளர் இருக்குது. இதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு எந்த பொசிஷனில் சுற்றுவோமோ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் சுற்றினா தான் அது வரும். ஏன் அப்படின்னா உள்ளே பிளேட் இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ இதை ஈஸியாகவே கழட்டிட்டோம். அதாவது நம்ம எப்படி லூஸ் பண்ணுவோமோ அப்படி சுற்றினா இது டைட் ஆகும், எப்படி டைட் பண்ணுவோமோ அப்படி சுற்றினா லூஸ் ஆகும். இப்போ நம்ம பிளேடையும் கீழே உள்ள கப்ளரையும் கழட்டியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டு யூஸ் பண்ண தேஞ்சிரும். அப்படி தேயலை அப்படின்னா நம்ம அதை உடச்சி தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்து கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம ஜாரை வச்சு அந்த நட்டை இப்போது உடச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு உளி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, உளியை இப்படி தான் இருக்கணுமான்னு இல்லை, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அப்படி ஒரு உளி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நட்டை நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த சுத்தியல், உளி, அந்த ராடு மூணும் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி உடச்சி எடுக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டேபிள், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூலில் கீழே ஒரு மரக்கட்டை வச்சு அதுக்கு மேலே அந்த ராடை வச்சு உளியை வச்சு நம்ம அடிக்கும். அந்த நட்டை முத சுற்றிலும் ஒரு தடவை லூஸ் பண்ணுறதுக்காக அடிச்சு விட்ருங்க. அடிச்சுட்டு அந்த நட்டில் ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்டை கணக்கு பண்ணி அந்த நட்டை நம்ம உடைக்கணும். பாருங்கள், இது உடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் நான் வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். உளியை வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக அடிக்க அடிக்க அந்த நட்டு வந்து உடஞ்சிரும். ஏன் அப்படின்னா நம்ம யாருக்குனே அங்கே யூஸ் பண்ணி பாதி தேஞ்சிருக்கும். நீங்கள் இந்த இது மாற்ற வரும்போது உங்களுக்கே தெரியும், ஆனாலும் டைட்டாக இருக்குது, உடைக்க முடியாத நட்டு மாதிரி இருக்குது, தேயாத நட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உளியை வச்சு தான் நம்ம எடுக்கும். ஸோ ரெண்டு பக்கம் நீங்கள் உடைக்கணும். இப்போ நான் உடச்சி முடிச்சிட்டேன், பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ரெண்டு பக்கம் உடைச்சிருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து, ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த நட்டில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது பிரிஞ்சிரும். யாருக்குனே அது தேஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக பிரிஞ்சிரும். பாருங்கள், அந்த கேப்பில் விட்டு விட்டு அதை நம்ம எடுக்கும். இப்படி தான் அந்த டைட்டாக இருக்கிற நட்டு, டேமேஜான நட்டுகளாக ஃபுல்லாகவே நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணுதோம். இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு, கீழே உள்ள பாட்டம் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கீழே வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் இதில் ஒர்க்கு. இப்போது இந்த பாட்டத்தை நம்ம திரும்ப புதுசாக எடுத்து நம்ம அங்கே வைக்க போகிறோம். அந்த நட்டு வந்து அங்கே தான் இருந்துச்சு, ஸோ நம்ம அதை உடச்சி எடுத்துட்டோம். இதுதான் அந்த பழைய பாட்டம். இதை இப்போ தூர எடுத்து வச்சுட்டு புதுசாக ஒன்று நம்ம அதில் செட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் புது பாட்டம். இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தான் ரேட்டு கம்மி. கடைகளில் கொடுக்கீங்க அப்படின்னா இதுக்கும் சர்வீஸுக்கும் சேர்த்தே அமௌண்ட்டு போடுவாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலில் இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். பாருங்கள், இந்த நட்டு தான் நம்ம உடச்சி எடுத்தோம் பழசில்.
இப்போ இந்த நட்டை சாரோட மிக்ஸ் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த நம்ம பிளேடை வந்து கனெக்ட் பண்ணுவோம். முதல் இந்த சாஃப்ட் வந்து உள்ளே போகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போகலை, டைட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ லூஸ் பண்ணணும். நீங்கள் சுத்தியல் வச்சு அடிக்கும்போது பாத்திரத்துக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் உள்ளே போகலை அப்படின்னா ரைமர் அப்படின்னு ஒன்று உண்டு. பாருங்கள், இதான் ரைமர். இதை நம்ம வச்சு உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அதை வச்சே திருக்கணும். பாருங்கள், இப்படி தான் அப்படி பண்ணும்போது லூஸ் ஆயிரும் அந்த இடம். அதே மாதிரி அந்த சாஃப்ட் உள்ளே போகிறதுக்கும் இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளே போகுதா அப்படின்னு. அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ பிளேடு கனெக்ட் பண்ணும்போது எந்த இடைஞ்சலும் இருக்காது. பாருங்கள், இப்போ அந்த ரைமர் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி நட்டு கொடுத்துருக்காங்களா உள்ளே நம்ம இதை தான் மாட்டணும். ஸோ அந்த நட்டை பிரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து மூணு வாஷர் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு வாஷர் இருந்தால் இருக்குது, அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு பிளாக் கலரில் ஒரு வாஷர் இருக்கும். இப்போது தண்ணி ஊற்றும்போது கீழே வருது அப்படிங்காங்கள, அதுக்கு இந்த வாசர் தான் காரணம். இப்போ இந்த வாசரை வந்து நம்ம கரெக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனை இருக்காது. அங்கே பாட்டத்தையும் மாட்ட சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதை மாற்றணும். ஸோ இதில் பாட்டத்தில் இருக்க டாப் வாசர், அதாவது இருந்த இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு தான் நம்ம மாட்டணும். பாருங்கள், உள்ளே இருந்ததை எடுத்து அப்படியே திருப்பி வச்சிட்டோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த கருப்பு வாசரை ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து இரண்டரை வாசர் எடுத்தோமா, அதை போட்டுட்டு இந்த நட்டை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்க வேண்டிதான். இங்கே டைட் பண்ணும்போது நம்ம நார்மலாக எப்போதும் டைட் பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணுங்கள். கீழே வந்து டைட் பண்ணும்போது லூஸ் பண்ணுறதுக்கு எந்த பொசிஷனில் சுற்றுவோமோ அந்த மாதிரி சுற்றினா தான் அது லூஸ் ஆகும். ஸோ இங்கே எந்த பக்கம் டைட் பண்ணுதீங்களோ அதை ஆப்போசிட்டாக பின்னாடி பண்ணிங்கன்னா தான் டைட் ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போது இதோட பேர் டை. இதை வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக அதை டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கமாக பண்ணிட வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் டைட் லூஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உள்ளே நம்ம மூணு வாஷர் கொடுத்துருக்குறோம். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த வாஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக அந்த ரொம்ப டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது அந்த வாஷரும் பெருசாகும். ஸோ சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அரை சரியாக அரைக்காது. கொஞ்சம் லூஸ் விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் லைட்டாக ஆடாத மாதிரி நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லூஸ் விட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது வாஷர் பெருசாகும் போது கரெக்டான அந்த இடத்துல அது உட்காந்துரும், சுத்ததுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பிளேடை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளேடை கனெக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்ளர் எடுத்து வைக்கணும். அந்த கப்ளருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாஷர் இருக்கும், கழட்டும் போதே அது கீழே விழுந்துருக்கும். நீங்கள் கவனித்து அந்த ரெண்டு வாஷர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ரெண்டு வாஷர் கிடைக்கும், நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு எந்த பக்கமாக சுத்தணுமோ அந்த பக்கம் இதை வச்சு நம்ம டைட் பண்ணுதோம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சார் ரெடி ஆயிரும். இதை நாம் மேனுவலாக டைட் வைக்கணும், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கட்டிங் பிளேடாவது மற்ற ஏதாவது வச்சு இருக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் போதும். இதுக்கு நீங்கள் லூஸ் விடணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ டைட் வச்சாலும் அதை சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா உள்ள சாஃப்ட்டு புஷ் கான்செப்ட் இருக்குது. சாஃப்ட்டு புஷ் கான்செப்டாக என்ன, அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதில் எது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோம் அப்ளையன்சஸ், மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், ஆம்ப்ளிஃபயர் சர்வீஸ் கற்றுக்கிட்டோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.